பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாத்துக்கொடி தோல் சட்னி செய்யலாம். சாத்துக்கொடி தோல் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு சாத்துக்கொடி எடுத்து அதனுடைய தோல் எடுத்து ஒரு கப்பு வச்சிருக்கிறேன். வெறும் மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், உளுதம் பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூனு கடலப்பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம், வெல்லம், புளி கொஞ்சோண்டு, இப்போ சாத்துக்கொடி தோல் கடாயில போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டு இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே பானாலியில் வெறும் மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இப்போ இந்த வரமிளகாயும் அதே தட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். மறுபடியும் அதே பானலியில் சீரகம் போட்டுட்டு இருக்கிறேன், மிளகு, கடலப்பருப்பு, உளுதம் பருப்பு கொஞ்சம் நான் தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன், வெந்தயம், கடுகு கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வச்சு போட்டிருக்கிறேன், புளி. இப்போ இதெல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். ரோஸ் கலர் வர்ற மாதிரி பாருங்கள் இப்படி. இப்போ இது அதே பிளேட்டில் எடுத்துடலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க கொஞ்சம் ரஃபாக மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி. இப்போ இதில் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன், வெல்லம், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்ருக்குறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன், பெருங்காயம் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்சி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இதில் இதே கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட இதில் போட்டுக்கலாம். ஒரு பாயில் வந்தால் போதும். இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் நம்ம இந்த சட்னியை பயன்படுத்தலாம். இட்லி, தோசை, சாதம், களி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிற சாத்துக்கொடி தோல் சட்னி ரெடி.